வணக்கம் நண்பா வெல்கம் டு ஸ்பார்க்கஸ்ட் இன்றைக்கே நம்ம இடத்துக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எப்போ ரிஓப்பன் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக இதை பற்றி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு முழுசாக தீர்வா தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இருக்குது ஆலோசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல்ஸ் திறக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நாளைக்கு வந்து கருத்து வந்து சொல்ல போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லா மாவட்டத்தையும் சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அவங்கவுங்க மாவட்டத்தில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க பள்ளிகள் ஓப்பன் பண்ணுற நிலமையில இப்போ இருக்கா அவங்க மாவட்டத்தில் எப்படி கொரோனாவோட கட்டுப்பாடுகள் இருக்குது எல்லாத்த பற்றியும் ஃபுல்லாக வந்து நாளைக்கு வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரிய வரும்னு சொல்லலாம் ஆனால் நாளைக்கு வந்து மீட்டிங் வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் தெளிவாக வந்து என்ன விஷயம்ன்றத கண்டிப்பாக டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம முதல்வர்கிட்ட கண்டிப்பாக வந்து அந்த ஆலோசனைகளை பற்றி எல்லா கருத்துக்களையும் நம்ம முதல்வர்கிட்ட சொல்லுவாங்க அவரு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெசிஷன் எப்போ ஸ்கூல் வந்து செப்டம்பர் ஒன் வந்து ரீ ஓபன் பண்ணுவாங்களா இல்லையான்றதே தெரிய வரும் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து இப்போ தேவையில்ல செப்டம்பர் ஒன்று தேவை இல்லை இன்னும் கொரோனாவோட கட்டுப்பாடுகள் இன்னும் கொரோனா வந்து கண்டிப்பாக தாக்கம் வந்து குறையணும் அப்புறம் வந்து ஆரம்பிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து நாளைக்கு எப்படி மீட்டிங்கில் என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை பற்றினா நம்மளுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரிய வரும் ஏன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் கொரோனா கொரோனாக்கு இன்னமும் ஆச்சத்தில் இருக்காங்க ஆனால் வந்து அதெல்லாம் வந்து தீர்த்துட்டு கண்டிப்பாக மாணவர்கள் இன்னொரு சைடில் வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்களால் ஃபோனில் ஒழுங்காக கவனிக்க முடியலன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து தீர்வு நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி மாணவர்களை நலன் கருதி எந்த ஒரு விஷயமும் நம்ம கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க கண்டிப்பாக அந்த விஷயமும் நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து செப்டம்பர் நடக்க வா வாய்ப்புகள் கம்மி தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்தில் வந்து தரக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செப்டம்பர் ஒன்று தரக்கலன்னா கூட செப்டம்பர் ஃபிஃப்டீன் அப்படின்னா செப்டம்பர் எண்டு தரக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு எழுதக்கூட மா மாணவர்கள் நைன்த் டென்த்து லெவன்த்து டுவல்த்து வந்து முக்கியமாக வந்து திறந்துடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அடுத்த வருஷம் அவங்களுக்கு புதுத்தேர்வு கண்டிப்பாக நடந்தே ஆகணும் இந்த இந்த வாட்டி மாதிரி அந்த அடுத்த வருஷமும் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஆல் பாஸ் பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தில் கண்டிப்பாக தெளிவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேக்சினேஷன் இப்போ போட்டுட்டு போட்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டோஸ் இன்னும் நிறைய பேர் வந்து பெண்டிங்கில் இருக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டத்தட்ட எல்லா காலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுவிட்டாங்க இன்னும் செகண்ட் டோஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே தரக்கிறதுக்கான இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன விஷயங்கள் நடக்குது எப்போ தீர்வு தெளிவாக தெரிய வரும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் அப்புறம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா கோர்சஸும் காலேஜஸும் இன்றைக்கி வந்து திறந்துட்டாங்க அது என்ன நட அது மட்டும் எப்படி கொரோனா வந்து எப்படி வந்து தாக்கம் அடைதுன்றதை பற்றி தான் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம தமிழகம் வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நலன் கருதி மட்டும்தான் எல்லா விஷயமும் நம்ம கவர்மெண்ட் வந்து அறிக்கையை வந்து விட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து எல்லா மாணவர்களோடும் மணலும் சரி உடல் நலமும் சரி எதுவுமே வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாக நம்ம கவர்மெண்ட் இருக்காங்க கரெக்டாக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து கரெக்டாக செயல்படுவாங்கன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸையும் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இருக்குது அந்த அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனே வந்துடும் நீங்களும் விஷயம் கிளிக் பண்ணி பார்த்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் ஜாயின் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டேட் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களோட டவுட் ஷீம் நீங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ இருக்கும் அதை வந்து டிஎம் பண்ணீங்கன்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் கண்டிப்பா இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனல் நீங்கள் இதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க